Hi friends, welcome back to my channel. Friends, in this video, we will see a recipe blog. What recipe is it? We will see a friend of mine. 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 அப்படியே கடிச்சாமே அப்படியே சதையா தெரியுது இத போட்டு வெச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் முருங்கக்காய் சாம்பார் फ्रेंड्स முருங்கக்காய் சாம்பார் செய்யிறதுக்கு நான் நாலு ஃப்ரெஷ்ஷான முருங்கக்காய் எடுத்துக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்கேன் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அரை சாம்பார் பொடி வேணும்ன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் வேணாம்ன்றவங்க விட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுவேன் இப்ப வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கக்காய் கட் பண்ணும்போதே பாருங்க அப்படியே சவுண்டே நறுக்கு 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 நிக்குது பாருங்க இன்னும் கூட சதை பிடிக்க முடியல அவ்வளவு சதை காயா இருக்கு சதை பாருங்க எவ்வளவு இருக்கு இல்ல வெங்காயம் தக்காளி இப்படி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இது பெரிய சைஸ்ல வந்து வெங்காயம் பருப்பு ஊற வைக்கும்போது போட்டு வேக வைப்பேன் இது வந்து தாளிப்புக்கு வச்சுப்பேன் மீடியம் சைஸ் கிளாஸ்ல பருப்பு எடுத்துக்கேன் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த பருப்பு கூட ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் போல வெந்தயம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் போல எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு கால் சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கலாம் இவ்வளோ புளி எடுத்துக்கலாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து புளியை வந்து இந்த மாதிரி சாப்பாடு வேகிற தண்ணியில் தான் ஊற வச்சு எடுத்துப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வேகிற தண்ணியில் புளியை ஊற வச்சு எடுத்தால் சாம்பாரே ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்துப்பேன் சாப்பாடு வெந்து நிற்கேன் இப்போ சாம்பாருக்கு வந்து அதுக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன் இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு சாப்பாடு வடிச்சிக்கிறேன் பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு இப்போ நான் இதை கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ புளி தண்ணியை வந்து இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் பாதி அளவு தண்ணியை ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருப்பேன் அப்போ தான் புளிப்புத்தன்மை வந்து அந்த பருப்பில் நல்லா இறங்கும் பாதி அளவு தண்ணியை ஊற்றிக்கணும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுப்பேன் நான் ரெண்டு கொதி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிப்பு வந்து ஃபஸ்ட்டே போட மாட்டேன் எல்லா சாம்பார்லாம் கொதிச்சு முடிச்ச பிறகு தான் தாளிப்பு லாஸ்ட்டில் போட்டுப்பேன் இப்போ வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கியாச்சு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் எண்ணெயிலே வதக்கி விட்டால் தான் அந்த சாம்பார் பொடி டேஸ்ட் நல்லா வரும் முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ அரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு தான் புளி தண்ணி சேர்த்துப்பேன் நான் மிளகாய் தூள் வாசனை போயாச்சு இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ புளி தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பருப்பில் சேர்த்துற வேண்டியது தான் இப்போ பருப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்க வேண்டியதான் இதில் கொஞ்சம் திக்னஸ் ஊற்றி கலந்துக்கலாம் பருப்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ தாளிப்பு போட்டுக்கிறேன் ஒன்றரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கிறேன் பூண்டு மிளகாய் இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் பெருங்காயம் கடைசியில் தான் கருவேப்பிலை போட்டால் நிறம் மாறாமல் இருக்கும் சாம்பார் தாளிச்சிடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு வாசனையும் செம்ம கமகமன் வாசனை தூக்கலாக இருக்குது இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான் சாம்பாருக்கு சைட் டிஷ் வந்து மஞ்சள் பூசணி வெல்லம் போட்டு பச்சடி செய்யலான்னு இருக்கிறேன் இப்போ முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன்ப்பா பக்கத்து வீட்டில் அந்த அக்கா கொடுத்தாங்கல்ல காலையில் கொடுத்துட்டு போனாங்களே அதை போட்டுட்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு இந்த மஞ்சள் பூசணி வந்து வெல்லம் போட்டு பச்சடி செஞ்சிடறேன் சூப்பராக இருக்கும் சாம்பார் முடிஞ்சிச்சு இதை இதை மட்டும் தாளிச்சுட்டு முடிச்சுட்டேன்னா சாப்பிட்டுருங்க இப்போ மஞ்சள் பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்காக போட்டுருக்கேன் தண்ணியில் சைட் டிஷ் பூசணிக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ லஞ்சு போட்டு கொடுத்துட போகிறேன் லஞ்சு போட்டாச்சு பார்த்தீங்களா இவனுக்கு லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சான் மம்மு கேட்குறான்
இவனுக்கு இவங்களும் லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு முடிச்சுட்டேன், இப்போ லஞ்ச் போட்டோ கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்டில். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.